புண்ணியம் செய்வதால் நன்மைகள் உண்டாகும் என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். என்று உணர்வு வர வேண்டும். தர்மத்தை செய்து பிறகு என்று நினைக்கக்கூடாது. நிச்சயம் ஆசன் கைவிட மாட்டான். நாளைக்கு நமக்கு தேவைன்னு நினைக்கிற நமக்கு நாளைக்கு வேணும்னு நினச்சா வேணுங்கிறத கொடுப்பான். அவர்களுக்கு கற்ப குறிச்ச மாற்றி எதை வேணாலும் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு கருணை உள்ளவர்கள். அப்போ அன்னதானம் செஞ்சுக்கலாம், நாமும் சாப்பிட்டுக்கலாம், உணவு உடை குடும்பத்துக்கு தேவையான நடந்துக்கிட்டே இருக்கும், எல்லாம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இருப்பு வச்சு பிற்காலம் நினைக்கும் போது இந்த துறைக்கு ஆகாது. இருக்கும்போது செய்து இருக்கும்போது செய்து ஜென்மத்தை களை தேட்டி கொள்ளணும், புண்ணியத்தை தேடிக்கணும். எந்த அளவுக்கு புண்ணியம் செய்கிறதோ அந்த அளவுக்கு தான் நமக்கு நன்மை உண்டாகும். பூஜையும் செய்கிறோம், ஞானிகளை வணங்குறோம், தன பூஜை செய்கிறோம், பூஜை செய்து அருளும் பெற்றுக்கிறோம், புண்ணியத்தை செய்து புண்ணியமும் பெற்றுக்கிறோம். புண்ணியமும் அருள் பலன் இருக்கும்போது முன் செய்த வினையை விழுகின்ற ஒரே கருவி அது தான். முன் செய்த எத்தனையோ பாவம் இருக்கலாம், முன் செய்த பாவங்களை வெல்லுவதற்கு புண்ணியமும் அருள் பலம் பூஜையும் தான். பாவங்கள்லாம் நாளுக்கு நாள் தேஞ்சு போகும். பாவங்கள் தேய தேய நல்ல சிறப்பறி வரும். அப்போ சிறப்பறி வந்தால் தான் இந்த துறையை அடிய முடியும். ரொம்ப நுட்பமான துறை இந்த துறவு என்பது, ரொம்ப நுட்பமான துறை. ஔவையார் சொன்னது போல் மயிர் முனையிற் பாதி மனத்தறி உண்டேல் அயற்புண்டும் காதினா. அறிவு ரொம்ப நுட்பமாகணும், மயிர் முனையோடு பாதியாகணும். அப்போ ஆரம்பத்தை எப்படி இருக்கும்? கரடுமோடாக தான் இருக்கும். கரடுமோடாக அறிவு கொண்டு இங்கே வர முடியாது. அப்போ நாளுக்கு நாள் பூஜை செய்ய பூஜை செய்ய பூஜை செய்ய நம்ம வணங்கக்கூடிய தலைவர்கள் ஞானிகள் எல்லாம் மிக நுட்பமான, மிக மிக நுட்பமான அறிவு உள்ளவர்கள். உடம்பில் இருக்கிற எல்லா அணுக்களையும் பற்றி சிந்திக்கக்கூடியவர்கள். உடம்பில் இருக்க எல்லா அணுக்களிலும் பெண்மையும் ஆண்மையும் உண்டு. அந்த அணுக்களுக்கு எந்த அளவுக்கு வெப்பம் கொடுத்தால் அந்த அணுக்கள் சாகாமல் சாகடிக்க முடியும் என்பது அவருக்கு தெரியும். அதான் நுட்பமான அறிவு. அப்போ அந்த அறிவு ஆரம்ப காலத்தில் நமக்கு வரவில்லை என்றாலும் தொடர்ந்து பூஜை செய்து வந்தால் இந்த நுட்பங்கள் புரியும். ஆரம்ப காலத்து புரியாது. ஏன்னா முன் செய்த பாவம் என்ன செய்யும்? சிந்திக்க முடியாத செய்துவிடும். நட்பு நுட்பமான விஷயத்தை சிந்திக்க முடியாது. கரடுமுரடான இதுவாக இருக்கும். முன் செய்த வினை மிகுதியாக இருந்தால் மூர்க்கத்தனம் இருக்கும், கோபம் இருக்கும், இப்படி அடாத குணக்கேடு இருக்கும். முன் செய்த பாவத்தின் சின்னம் அது. அப்போ நாளுக்கு நாள் பூஜை செய்ய குணக்கேடு தீரும், சாந்தம் உண்டாகும். இப்போ ஆசானை கேட்குறோம். ஆசானை கேட்டு எனக்கு என்ன முன்கோபமாக இருக்குது, இது என்னை பாவியாக்கும் போல் இருக்குது, இன்னும் எனக்கு பொருள்பட்டுருக்கு, அதில் நீங்க வேண்டும் அப்படின்னு கேட்குறோம். இப்படி ஒன்று ஒன்றாக கேட்டு வந்தால் பிறகு அந்த நுட்பமான இடத்துக்கு போகலாம். சுழிமுனை கதவு என்று, சுழிமுனை என்று சொல்லப்பட்ட ஒரு ரகசியத்தை அறியலாம். சுழிமுனை ரகசியத்தை அறியறதுக்கு நம்மால் முடியாது. பெரியவங்க ஆசிந்தால் தான் சுழிமுனை அறிய முடியும். அதுக்கு தான் அடிப்படை படிக்கட்டுகள் சரிகை கிரிகை யோக ஞானம். சரிகை மார்க்கம் என்பது முறையோடு எல்லாரும் நடத்துதல், முறைக்கூட்டு நெறிக்கு உட்பட்டு பொருள் சேர்த்தல், மனைவி மக்கள் விருந்து தாய் தந்தை உறவினர்கள் இப்படி எல்லாம் நற்காரியம் செய்து வருவது சரிய மார்க்கம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.